பிரிய எல்லாமுள்ள அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தர்கா வழிபாடு செய்யக்கூடியவர்களும் மகான்கள் பெரியார்கள் என்று சொல்லக்கூடிய ஷேகுமார்களை வழிபாடு செய்யக்கூடியவர்களும் அவர்களுக்கு சஜிதா செய்கிற ஒரு காட்சியை நம்ம பரவலாக பார்க்குறோம். கபூரில் போய் சஜிதா செய்கிறார்கள். உசுரோடு இருக்கக்கூடிய சில பேரை பெரியார்கள் மகான்கள் என்று நினைத்து கொண்டு அவங்க காலில் விழுந்து என்ன செய்கிறாங்க, சாஷ்டாங்கம் செய்கிறார்கள். இந்த மாதிரியான செயலை செய்யக்கூடியவர்கள் இது மார்க்கத்தில் உள்ளது தான், இது வரவேற்கத்தக்க ஒரு காரியம்தான், இது ஒரு நல்ல காரியம், இதுக்கு நன்மை கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு இதை செய்கிறார்கள். இப்படி செய்யக்கூடியவர்கள் முக்கியமாக என்ன ஆதாரத்தை எடுத்து காட்டுவார்கள் என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தவுடனே படைக்கும் பொழுது மலக்குகள் வானவர்கள் வந்து அதிருப்தியை தெரிவிக்கிறாங்க, யாரெல்லாம் உங்களை படைக்க வேணாம்னு சொல்லி. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து அவர்களுக்கு எல்லா விதமான ஞானங்களையும் கற்றுக் கொடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மலக்குகளுக்கும் மத்தியில் ஒரு பரீட்சை போட்டி வைக்கிறான் அல்லாஹ். ஒவ்வொரு பொருளையாக எடுத்துக்காட்டி இது என்ன, இது எதுக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒவ்வொன்றுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்கிறாங்க. அவர் இப்போ தான் படைக்கவே பட்டிருக்கிறாரு. இவங்க பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட மலக்குமார்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் இப்போது தான் படைக்கப்பட்டு இருக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து எல்லாமே அவருக்கு அந்த விடையை சொல்கிறாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லவில்லை அல்ல சொல்கிறான், நான் ஒரு படைப்பை படைக்க போகிறேன்னு சொன்னால் அதை போய் நீங்கள் குறை சொல்கிறீங்க. நீங்கள் இத்தனை லட்சம் வருஷமாக இத்தனை ஆயிரம் வருஷமாக நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறீங்க, இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியலை, ஆனால் நான் படைத்திருக்கிற இந்த படைப்பு இருக்காரா, இவருக்கு என்ன இருக்கு, எல்லாமே தெரியுது, நாலேஜ் உங்களை விட அறிவு கூடுதலாக இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு படைப்பை தான் நான் படைக்க விரும்பினேன் என்று சொல்லிவிட்டு மலக்குகளை நோக்கி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஆதமுக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்க. இதுதான் டாபிக். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னதாக, சொன்ன பிறகு மலக்குமார்கள் எல்லாம் அந்த சஜிதாவை செய்ததாக, இப்லீஸ் மாத்திரம் அந்த சஜிதா செய்வதை மறுத்ததாக திருக்குர்ஆன் வந்து பல இடங்களில் சொல்லி காட்டுகிறது. இது எங்கெல்லாம் சொல்லப்படுதுன்னு கேட்டால், 15வது அத்தியாயம் 29வது வசனம், 7வது அத்தியாயம் 11வது வசனம், 2வது அத்தியாயம் 34வது வசனம், 17வது அத்தியாயம் 61வது வசனம், 18வது அத்தியாயம் 50வது வசனம், 20வது அத்தியாயம் 116வது வசனம், 38வது அத்தியாயம் 72வது வசனம். இது எல்லாத்துலேயுமே இதுக்குள் நாளில் மலாயிக்கத்து ஜிதூலி ஆதம், ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று மலக்குகளுக்கு நம்ம சொன்னோம். இப்லீஸ், இப்லீஸை தவிர அனைவரும் சஜிதா செய்தார்கள். இப்படி குர்ஆன்ல இருக்கிறது. இதை வைத்து கொண்டு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், பாருங்க, மலக்குகளுக்கு வந்து தெரியாது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரிந்திருக்கிறது. அவர் ஒரு குருநாதராக இருந்து விட்டார். மலக்குகளுக்கு தெரியாத ஒன்றை இவர் சொல்லி கொடுத்தா குருநாதர் தானே. இந்த குருநாதருக்கு செய்ய வேண்டிய மரியாதை என்னவென்று சொன்னால், அவங்களுக்கு சஜிதா செய்வது தான். அல்லாஹ் மலக்குகளுக்கு சஜிதா செய்யுமாறு உத்தரவு போடுகிறான், மலக்குகளும் சஜிதா செய்கிறாங்க. அதை மறுத்ததுனால தான் இப்லீஸே இப்லீஸாக போனான், சைத்தானே அல்ல வெளியேத்துன. காரணம் என்ன, அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையே மீறினதுக்கு தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்யு சொல்லும் பொழுது அவன் மறுத்துட்டான், மறுத்ததுனால தான் அவன் என்ன செஞ்சான், அல்லாஹ்வுடைய எதிரியாக மாறிப்போனான். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிகிறோம், பெரியார்கள் மகான்கள் எல்லாம் நமக்கு ஆன்மீக குருநாதர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு போய் சஜிதா செய்வது வந்து அவங்கள வணங்கினதாகவோ அவங்கள கடவுளாக ஆக்கினதாகவோ ஆகாது. அது ஒரு குருவுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து கபூர்லையும் சஜிதா செய்கிறோம். அதே மாதிரி வந்து உசுரோட உள்ள பெரியார்களுக்கு, ஷேகுமார்கள், தரிகாவுடைய ஷேகுமார்கள் சொல்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு நாங்கள் சஜிதா செய்கிறோம் என்று இவங்க சொல்லுவாங்க. இப்படி மட்டும் குர்ஆனில் இருக்குமையானால், ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொன்னதோட அதுக்கு மாற்று கருத்து எதுவும் குர்ஆனில் இல்லாமல் இருக்குமையானால் இது அப்படியே வழங்கிட்டு போயிட வேண்டியதுதான். ஆனால் ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொல்லி வர்ற மாதிரியே அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சஜிதா செய்யணும்,
பெரியாருக்கு செய்யக்கூடாது, மகானுக்கு செய்யக்கூடாது, எந்த படைப்புக்கும் செய்யக்கூடாது என்ற ஆதாரங்களும் குர்ஆன்லே ஹதீஸில் நிறைய இருக்குது, அது பின்னாடி நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு பக்கம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சைதா செய்யுங்கள்னு மலக்குக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான், இன்னொரு பக்கம் என்ன செய்கிறான்னு கேட்டால் எனக்கு மட்டும்தான் சஜிதா, யாருக்கு நீங்கள் சைதா செய்யக்கூடாது அப்படின்னு வேற அல்லாஹ் வந்து வேற ஒரு இடத்துல நமக்கு பல இடங்களில் அல்லாஹ் அந்த வரிசையாக ஒன்று நம்ம எடுத்து காட்டுவோம். இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இந்த மாதிரி வந்து செய்யக்கூடாதுன்னு மறுத்திருக்கிறாங்க. தனக்கு சஜிதா செய்ய சஹாபாக்கள் விரும்பும் பொழுது அப்படிலாம் செய்வதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மார்க்க ஆதாரம் வந்து இப்போ முரண்பட்டு தெரிகிறது. இந்த ஆதாரத்தை மட்டும் வச்சு பார்த்தால் மலக்குகள் எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செஞ்சாங்களோ அந்த மாதிரி நம்ம செய்யலாம் என்ற கருத்து எடுக்கலாம். ஆனால் தடுத்திருக்கிற வசனங்களை வச்சு பார்த்தா செய்யக்கூடாது என்ற ஒரு கருத்துக்கு நம்ம வருவோம். அப்போ ரெண்டுமே குர்ஆனில் இருக்கும்போது இது நீ எடுத்துக்க இதை நான் எடுத்துக்கன்னு போக முடியுமா? அப்படி போவதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. இப்படி முரண்பட்டு அல்ல சொல்லவும் மாட்டான். ஒரு தடவை எதை செய்யக்கூடாதுங்கிறானோ அதையே செய்யின்ற அல்லாஹ் இப்படி சொல்லுவான். அப்போ அல்லாஹ் வந்து முரண்பட்டு பேச மாட்டான் என்பதை கவனத்தில் கொண்டு இது என்னத்தை தான் இது சொல்லுது, என்ன மேட்ரு என்று நம்ம வந்து ஆய்வு செஞ்சோமே ஆனால் ஒரு குழப்பமில்லாத ஒரு முடிவுக்கு வந்து விடலாம். இதையும் நம்ம மறுக்க தேவையில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்த சஜிதாவையும் நம்ம என்ன செய்ய வேண்டியல மறுக்க தேவையில்லை. நமக்கு சஜிதா செய்யக்கூடாது என்று உத்தரவு இருக்குத அதையும் மறுக்க தேவையில்லை. ரெண்டுக்கும் இணக்கமான ஒரு பொதுவான கருத்தை அடைவது வந்து சிரமமான விஷயம் கிடையாது. எப்படின்னு கேட்டால் இந்த சஜிதா என்கிற வார்த்தை இருக்குது இல்லையா, இந்த சஜிதாங்கிற வார்த்தை வந்து இப்போ நம்ம என்ன சஜிதாண்டா நம்ம என்ன என்ன வழங்குவோம், நெத்தி மூக்கு ரெண்டு உள்ளங்கை முட்டுக்கால் கால் விரல்கள் இதெல்லாம் படக்கூடிய வகையில் எட்டு உறுப்புகள் தரையில் படக்கூடிய வகையில் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டை சஜிதான்னு ஒழுங்கி வச்சுருக்கிறோம். சஜிதான்னு சொன்னால் நெத்தி தரையில் படணும், மூக்கு படணும், ரெண்டு கை படணும், முட்டுக்கால் படணும், ரெண்டு கால் விரல்கள் படணும், இந்த மாதிரி எட்டு உறுப்புகள் தரையில் படும் விதமாக பணிகிறதுக்கு பேர் என்னது சஜிதான்னு விளங்கி வச்சுருக்கிறோம் இப்போ. ஆனால் இந்த சஜிதாங்கிற சொல்லுக்கு வந்து இது இஸ்லாம் வந்த பிறகு இப்படி ஒரு அர்த்தம், இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த பிறகு தான் சஜிதாங்கிற இந்த செயலுக்கு சஜிதான்னு பேரை வைக்கிது இஸ்லாம். இதுக்கு முன்னாடி இந்த அர்த்தம் கிடையாது. குழப்பம் வர்றது காரணம் என்ன, சஜிதாங்கிற சொல்லுக்கு வந்து இப்போ இஸ்லாம் வந்து இதுதான் சஜிதான்னு சொல்லிருச்சு இல்லையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஜிதாங்கிற சொல்லுக்கு இதான் அர்த்தம்ண்டு நம்ம தொழுகையில் உள்ள ஒவ்வொன்றுக்கு ஒரு பேர் வைக்கும் பொழுது ஒரு குனிகிறதுக்கு ஒரு கூண்டு பேர் வைக்கிறாங்க, நெத்தி இந்த நிலத்தில் வைக்கிறது சஜிதான்னு வைக்கிறாங்க. இந்த மாதிரி பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியை அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த சஜிதாங்கிற சொல்லு அரபுல இருக்கிறது. ரசூலுல்லா கண்டுபிடிச்ச சொல்லு இல்லை சஜிதாங்கிறது. சஜிதாங்கிற வார்த்தை இந்த மொழியில் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் வந்து இந்த அர்த்தத்துக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி சஜிதாவுக்கு என்ன அர்த்தம் அகராதிலன்னு கேட்டால் சும்மா பணியுதல்னு அர்த்தம், பணிவை காட்டுறது. நெத்தி மூக்கையெல்லாம் தரையில் வைக்கிறதுங்கிற அர்த்தம் அது கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தம் சஜிதாவுக்கு அர்த்தம், சஜிதாவுக்கு டைரெக்டாக நேரடியான அர்த்தம் என்னன்னு கேட்டால் பணியுதல். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிறாங்க, நோன்பு இருக்குது. நோம்புங்கிறது அரபியில் சவுமும்பாங்க. சவுமுன்னா என்னது, இந்த நவைத்து சவுமு கதைன்னெலாம் சொல்கிறாங்கல்ல, அது நீயத்து தப்பு சவுமுங்கிற வார்த்தைக்கு சொல்கிறேன். சவுமு சாதுவாவு மீம், சவுமுண்டா நோம்புன்னு அர்த்தம். இந்த நோன்புங்கிற இந்த வணக்கத்தை இஸ்லாம் ஆக்கும் பொழுது அதுக்குண்டு நோம்புங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சியா அது பேர் வச்சுருக்குறோம் அப்படி வைக்கலை. இஸ்லாம் இந்த நோன்பை கடமையாக்குறதுக்கு முன்னாடியே சவுமுங்கிற வார்த்தை அரபியில் இருக்கிறது. அரபு மொழியில் இந்த சவுமுங்கிற வார்த்தை இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம், கட்டுப்பாடாக இருக்குன்னு அர்த்தம். இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி சவுமுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் கட்டுப்பாடாக இருக்கிறது. இஸ்லாம் வந்த பிறகு சவுமுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், இது மார்க்க ரீதியாக கொடுத்த அர்த்தம் என்னன்னு கேட்டால், சூரியன் வைகரை கிழக்கு வெளுத்ததுலேருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் இந்த மாதிரி தீய பேச்சுகள் செயல்களில் விலகி இருக்கிற ஒரு வணக்கத்துக்கு பேர், தவத்துக்கு பேர் நோம்புன்னு வச்சுக்கிட்டோம். இது 1400 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த நோம்புங்கிறது இப்படி வைக்கப்படுது. அதுக்கு முன்னாடியே பல நூறு வருடங்களாக இந்த சவுமுங்கிற வார்த்தை அரபியில் இருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம் இல்லை, இந்த அர்த்தம் கிடையாது. சவுமுன்னா கண்ட்ரோல், கட்டுப்பாடாக இருப்பது. எல்லா விதமான கட்டுப்பாடுக்கும் சவுமுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் எந்த மாதிரியான கட்டுப்பாடாக ஒருத்தர் இருந்தாலும் அதுக்கெல்லாம் பேர் என்ன, சவுமுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ சலாத்து தொழுகைங்கிறோம், ஹையால சலா தொழுகைக்கு வாருங்கள்னு. இந்த சலாத்துங்கிற வார்த்தை வந்து இஸ்லாம் கொண்டு வந்த வார்த்தையா இல்லை, அரபுகள்கிட்ட அதுக்கு முந்தைய அந்த வார்த்தை இருக்கிறது. பிரார்த்தனையே சலாத்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இஸ்லாம் வந்த பிறகு என்ன பண்ணுதுன்னா இந்த குறிப்பிட்ட நின்று குனிந்து
நெத்தி நிலத்தில் வைத்து அமர்ந்து ஒரு சில காரியங்களில் செய்கிறோம் இல்லையா, தொழுகைண்டு இந்த செயலை செலாத்துன்ற பேரை வச்சு விட்டுருச்சு. புதுசாக ஒரு சொல்ல உண்டாக்கலை, இருக்கிற சொல்லாம் பேர் வைக்கிறோம். அந்த மாதிரி சஜிதா என்ற சொல்லுக்கு இஸ்லாம் வந்த பிறகு அர்த்தம் வேற, இஸ்லாம் வருவதற்கு முந்தி இருந்த அர்த்தம் வேற. இது நீங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டும். ரசூல்லா வந்த பிறகுதான் சஜிதாவுக்கு இந்த அர்த்தம், நெத்தி முகம் இப்படி வைக்கிறோம்ல இந்த அர்த்தம். ரசூல்லா காலத்துக்கு முன்னாடி உள்ள சஜிதாவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், பணிவாக இருக்க வேண்டும், பணிவை காட்ட வேண்டும், ஒருத்தருடைய உயர்வை ஒப்புக்கொள்ள வேண்டும், நம்முடைய தாழ்வை ஒப்புக்கொள்ள வேண்டும், இதுதான் சஜிதாவுக்கு அர்த்தம். இப்போ வந்து ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் வந்து அவங்களுக்கு எல்லாம் சஜிதா செய்ய சொன்னது இந்த சஜிதா கிடையாது. இஸ்லாம் வந்த பிறகு இந்த சஜிதாவுக்கு பேர் வச்சுக்கிறோமே, இது அப்போ இல்லை. அப்போ என்ன பேர்? ஆதம் அலை இஸ்லாம் படைக்கப்பட்டதை மலக்குமார்கள் மறுத்தாங்க இல்லையா, மறுத்ததுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அவரை அவருக்கு நீ பணிவை காட்டு, அவர்கிட்ட போய் என்ன செய்யாத, உன்னுடைய உயர்வை நீ திமிராடிக்கு பண்ணிகிட்டு இருக்காத, அவர் தான் ஒசந்தவர்னு ஒத்துக்க, இதுதான் அதுக்கு அர்த்தம். அவரை ஒசந்தவர்னு ஒத்துக்கொள்வது தான் அந்த சஜிதாவுக்கு அர்த்தமே தவிர, நெத்தியெல்லாம் கொண்டே நிலத்தில் கொண்டே வைக்கிறதுங்கிற அர்த்தம் என்ன இல்லை, அதுக்கு அப்போ கிடையாது. அப்போ ஆதம் அலை இஸ்லாத்துக்கு சஜிதா செய்ய சொன்னதாக வருகிற வாசகத்தை வைத்து கொண்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்லாம் வந்த பிறகு சஜிதாவுக்கு வேறு அர்த்தம் கொடுக்குறோமே, ரசூல்லா வந்து இறை தூதர அனுப்பப்பட்ட பிறகு சஜிதாவுக்கு வேறு ஒரு பொருள் கொடுக்குறோமே, அந்த பொருளை கொண்டு அங்கே ஜாயிண்ட் பண்ணுறாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. ரசூல்லா காலத்துக்கு பிந்தி எதெல்லாம் சஜிதான்னு சொல்லப்படுகிறதோ அதுக்கு தான் இந்த அர்த்தம் கொடுக்கணும். ரசூல்லா காலத்துக்கு முந்தி சஜிதான்னு ஏதாவது சொல்லப்படுமே ஆனால் அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் கொடுக்கணும், பணிவு என்ற அர்த்தத்தை தான் கொடுக்க வேண்டும். இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதை வைத்து கொண்டு உங்க மக்களை குழப்ப மாட்டார்கள். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்வதாக இருந்தால், முந்தைய சமுதாயம் இஸ்ரவேல் சமுதாயத்தை நோக்கி அல்லாஹ் ஒன்று சொல்றான். என்ன சொல்றான்னா, உதுஹுலு ஹாதிஹில் கரியா, இந்த ஊருக்குள் நீங்கள் நுழையுங்கள். ஒரு ஊரை சுட்டி காட்டி, அவங்க ஊர் ஊரா சுத்திட்டு இருந்தாங்க நாடோடிகளா, எங்களுக்கு ஒரு ஊர்ல தங்கி எங்களுக்கு வந்து மண்ணு செல்வா உணவுலாம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு பூமியிலேருந்து விளையக்கூடிய தாவரங்கள் அதெல்லாம் காய்கறிகள்லாம் எங்களுக்கு வேணும்னு சொன்ன உடனே, அப்படின்னா ஒரு ஊரில் நீங்கள் தங்குங்க, ஊர் ஊராக சுற்றக்கூடாது, ஒரு ஊரில் தங்கி விவசாயம் பண்ணி உழைச்சி சாப்பிடுங்க நல்லா சொல்கிறான். அப்போ ஒரு ஊரை காட்டி என்ன செய்கிறான்னா, உதுகுலோ ஹாதிகள் கரியா, இந்த ஊருக்குள் நீங்கள் நுழையுங்கள். ஒதுகுனுல் பாப சுஜதன், அந்த ஊருடைய நுழைவாயில் வழியாக, நுழைவாயிலில் சஜிதா செய்தவர்களாக நுழையுங்கள் நல்லா சொல்கிறான். ஒரு ஊர் வாசலை காட்டி இந்த ஊருக்குள் நுழைங்க, போகும்போது எப்படி நுழைங்க, சஜிதா செய்தவர்களாக உள்ள போங்கன்னு எல்லாம் சொல்றான். சஜிதா செஞ்சு உள்ள போக முடியுமா? ஒரு ஊருக்குள்ள போறாந்தா நின்றுகிட்டு போகலாம், அல்ல முட்டி கால் போட்டாவது என்ன செய்ய முடியும், போக முடியும். சஜிதா செஞ்சுக்கிட்டு எப்படி போறது? சஜிதா செஞ்சா ஒரு சஜிதான்றாலைய மூவ்மெண்ட் இருக்க கூடாது, அப்படி இருக்கணும், அதான் சஜிதா. நடக்கிறது தான் வந்து போக ஒரு இடத்துல நுழைய முடியும். சஜிதா செய்தவர்களாக நுழையுங்கள்னு குர்ஆன்ல வருது. எங்க வருது? ரெண்டாவது சூராவில் 58வது வசனத்தில் வருகிறது. அப்போ இந்த சஜிதா செய்தவர்களாக நெத்தி மூக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இப்படி இப்படி போறதுன்னு அர்த்தமா? அப்படி வந்தா கூட சஜிதாவை ஆகாத, மூவ் பண்ணக்கூடாது, சஜிதாவில் இருந்து நடக்கலாமா? சஜிதன் அப்படி இருக்க கூட செய்யணும். அப்போ சஜிதா செய்தவர்களாக நுழையுங்கள்னு பனி இஸ்ராயலுக்கு சொன்னதுனால நம்ம என்ன விளங்கணும்? அப்போ இந்த சஜிதாவுக்கு அந்த அர்த்தம் இல்லை, இது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தி உள்ள விஷயம். அதனால அப்போ சஜிதாவுக்கு என்ன அர்த்தம்? அது பணிவா போக, திம்மரா நெஞ்ச நிறுத்திட்டு போகாம அடக்க ஒடுக்கமா போங்கன்ற அர்த்தம். இந்த சஜிதாவுக்கு என்ன அர்த்தம்? ஒதுகுலுல் பாப சுஜதன், சஜிதா செய்தவர்களாக இந்த வாசலில் நுழையுங்கள் என்றால் பணிவாக நுழையுங்கள், கர்வம் பிடித்தவர்களாக நெஞ்சை நிமித்து கொண்டு என்ன செய்யாதீங்க, நுழையாதீங்க என்ற அர்த்தத்தில் இந்த வசனம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ சஜிதாவுடைய அர்த்தம் இதுக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்கணுமா இல்லையா? ஒரு ஊருக்குள் நுழையும் போது சஜிதா செஞ்சு நுழைஞ்சாங்கன்னு விளங்குவேப்பா, இதுக்கு மட்டும் பணிவுன்னு சொல்றியா இல்லையா? ஏன் இப்படி சொல்ற? இது ரசூல்லா காலத்துக்கு முந்தினது, அப்போ இதுதான் அர்த்தம். ரசூல்லா காலத்துக்கு முந்தி உள்ளதுக்கு என்ன அர்த்தம்? சஜிதாவுக்கு பணி ஒன்று தான் அர்த்தம், இந்த நெத்தி இதெல்லாம் அந்த அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி வந்து 4வது சூராவில் 154வது வசனத்திலையும் இதே மேற்ற வேற வேற ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றான், குல்நாளகும், அவர்களுக்கு நாம் சொன்னோம், உதுகுலுல் பாப சுஜதன், இந்த வாசல் வழி வாசல்ல சஜிதா செய்தவர்களாக நீங்கள் நுழையுங்கள், அதாவது பணிவாக நுழையுங்கள். இதான் அர்த்தம். அவங்களும் அந்த அர்த்தம் தான் செய்வாங்க, நம்மளும் அந்த அர்த்தம் தான் செய்யறோம். அப்ப இங்கேயும் சஜிதானம் வந்திருக்குதுப்பா. நீங்க செஞ்ச அதே அர்த்தத்தை செய்ய வேண்டிய ஆதம் அலை இஸ்லாத்துக்கு செஞ்சிய அந்த அர்த்தத்தை இங்கே செய்ய வேண்டியதானு கேட்டா, இல்லை இல்லை இதுக்கு வந்து இந்த இடத்துல பணி உண்டு தான் அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அது ஆதம் அலை இஸ்லாத்துக்கு, ஆதம் அலை இஸ்லாத்துக்கு போய் மலக்க கொண்டே அவர் காலில் கொண்டே வச்சு நெத்தி வச்சு நிலத்தில் வைங்கன்னு எப்படி எல்லாம் சொல்லுவான், அவனுக்குரிய இபாதத்தை ஆக்கியிருக்கிறான். அப்போ சஜிதாவுக்கு இந்த பொருளும் கிடையாது, அதை நம்ம வழங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து 7வது சூராவில்
161வது வசனம். அதில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உதுஹுலுல் பாப சுஜ்ஜதன் நஃபிர் லக்கும் ஹதாயாக்கும், இந்த வாசல்ல நீங்கள் சஜ்தா செய்தவர்களாக நுழையுங்கள், உங்களுடைய பிழைகளை நாங்கள் மன்னிப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுலையும் சஜ்தாவுக்கு என்ன அர்த்தம், சஜ்தா செய்தவர்களாக நுழையுங்கள்னு வர்றதுனால, சஜ்தா செய்தவர்களாக இருந்தார்கள் வந்தா கூட சஜ்தான்னு அர்த்தம் செஞ்சு போயிடலாம். இங்க என்னென்று வருது, சஜிதா செய்தவர்களாக நீங்கள் நுழைய வேண்டும், போய்கிட்டே இருக்கணுமா, சஜிதா செய்தவர்களாக போங்கள்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்க முடியல, சஜிதாவுடைய இப்ப உள்ள சஜிதாவுடைய அர்த்தம் கொடுக்க முடியவில்லை, அப்ப உள்ள சஜிதாவுடைய அர்த்தம் தான் கொடுக்க முடிகிறது, பணிவா போங்க என்று. இது வந்து 761 இருக்கிறது. அதே மாதிரி வந்து சஜிதாவுக்கு வந்து உதாரணமா வந்து சஜிதாண்டா என்ன வேணும், நெத்தி, நெத்தி அவசியம், நெத்தி இருந்தா தான் சஜிதா செய்ய முடியும், மூக்கு இருந்தா தான் சஜிதா செய்ய முடியும், கை கால்லாம் இருந்தால் தான் சஜ்தா செய்ய முடியும். அல்லாஹ் என்ன சொல்றான்டா குர்ஆன்ல, அலம் தர, நீங்கள் பார்க்கவில்லையா, அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வமன் ஃபில் அர்லி, வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா. இப்ப சஜ்தாண்டா சஜ்தாண்டா நமக்கு சிந்தனையில ஓடுது, அதோட எல்லாம் நிறுத்திக்கல. அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்யறது எதெல்லாம் சஜ்தா செய்யுதுனா, வஷம்சு சூரியன் சஜ்தா செய்கிறது, சூரியனுக்கு நெத்தி எங்க இருக்கு, சூரியனுக்கு மூக்கு எங்க இருக்குது, சூரியனுக்கு கை எங்க இருக்குது, சூரியனுக்கு முட்டுக்கால் எங்க இருக்கு, அதெல்லாம் வச்சதானே சஜிதா. சூரியன் சஜிதா செய்து நல்லா சொல்றான், சூரியன் அல்லாவுக்கு சஜிதா செய்கின்றது, உல் கமரு சந்திரன் அல்லாவுக்கு சஜிதா செய்கின்றது, உன் நுஜூமு நட்சத்திரங்கள் அல்லாவுக்கு சஜிதா செய்கின்றன, உல் ஜிபாலு மலைகள் அல்லாவுக்கு சஜிதா செய்கின்றன, உல் ஷஜரு மரம் அல்லாவுக்கு சஜிதா செய்கிறது, உத் தவாபு கால்நடைகள் எல்லாம் சஜிதா செய்கிறது, ஓ கசீரும் மினன் நாஸ் மனிதர்களில் அதிகமான பேரும் சஜிதா செய்கிறது, மனுஷன் மட்டும் எல்லாரும் சொல்ல மாட்டேங்கிறான்ல, மனிதர்களில் அதிகமான பேர் என்ன செய்கிறாங்க, அல்லாவுக்கு சஜிதா செய்கிறாங்கன்னு சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல சஜிதாவுக்கு என்ன அர்த்தம், இந்த இடத்துல சஜிதா என்பதற்கு இந்த இப்போ சொல்கிறாங்களே தொழுகையை செய்கிறோமே இந்த சஜிதாவா, காலில் விடுவுறதா, கிடையாது. அல்லாஹ்வுடைய காலில் விடுவுறாங்க இல்லை, சூரியன் சஜிதாவை செய்யுது இல்லை, சூரியனை அல்லாஹ் வந்து என்ன வேலை செய்வதற்கு படைச்சிருக்கிறானோ அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சூரியன் சஜிதா செய்யணும் அர்த்தம், உதிக்க சொன்ன நேரத்தில் உதிக்கிது, மறைய சொன்ன நேரத்தில் மறையுது, கிரகணம் பிடிக்க சொன்ன நேரத்தில் கிரகணம் பிடிக்கிறது, அது என்னென்ன மாதிரி அல்லாஹ் அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறானோ அதன்படி அது நடக்கிறது. சந்திரனுக்கு அல்லாஹ் என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறானோ அது அந்த மாதிரி சுத்து ரகாரணத்தினால் நமக்கு தேய்கிறதாகவும் வளர்வதாகவும் தெரிகிறது, அதனுடைய வேலை அது செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. நட்சத்திரங்களே அல்லாஹ் எதுக்கு படைத்திருக்கிறானோ அந்த வேலையை ஒழுங்கா செய்யுது. அப்போ எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம், பணியுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல என்னென்ன சஜிதாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இது இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே சூரிய சந்திரன்லாம் இருக்குதுல்ல, அவை சஜிதா செய்கின்றன சொன்னா அப்ப என்ன அர்த்தத்துக்கு போயிருந்து, இஸ்லாம் வந்த பிறகு சூரிய சந்திரனை படைச்சா தான் நீங்க இந்த அர்த்தத்தை கொடுக்க முடியும். இஸ்லாம் வருவதற்கு முன்னாடியே சூரியன் சந்திரன் எல்லாம் இருக்கிறது, ரசூலுல்லா வருவதற்கு முன்னாடியே இதெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அவை பணிகின்ற, அவை சஜிதா செய்கின்றன சொல்லப்பட்டால் அதுக்கு என்ன அர்த்தம் தான் கொடுக்கணும், அவை பணிகின்றன, அல்லாஹ் நீ தான் உயர்ந்தவன், நான் வந்து உன்னுடைய படைப்பு என்று தன்னுடைய பலவீனத்தை ஒத்துக்கொண்ட மாதிரி அவருடைய செயல்கள்லாம் அமைந்திருக்கின்றன. அப்ப இந்த வசனம் வந்து 22வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுக்காக வேண்டி சூரியன் சந்திரன் நட்சத்திரம் கால்நடைகள் மரங்கள் இது மாதிரி எல்லாமே மலைகள் எல்லாமே வந்து அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்கின்றனா அல்லாஹ்வுக்கு பணிகின்றன்னு அர்த்தம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்ற மட்டும் கரெக்டா புடிச்சுக்கிட்டு காலில் உள்ளு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா இதுக்கெல்லாம் என்னென்ன அர்த்தம், அப்ப ஏன் ரசூலுல்லா காலத்துக்கு முந்தின விஷயத்துக்கு ஏன் போய் அந்த அர்த்தம் கொடுக்குறீங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லா காலத்துக்கு முந்தின ஆள் தானவங்க, அவங்க போய் சஜ்தா செஞ்சாங்கன்னு அவங்க காலத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டுச்சுன்னா இந்த அர்த்தம் எப்படி கொடுக்க முடியும், இதை வந்து விளங்காம என்ன செய்யறாங்க சொல்லுகிறார்கள். அதே மாதிரி வந்து யூசுப் நபி வந்து ஒரு கனவு காண்றாங்க, அது குர்ஆன்ல 12வது சூராவில் இருக்கிறது. என்ன கனவு காண்றாங்க, சிறுவராக இருக்கும்போது காண்றாங்க, கண்டு தகப்பனாட்ட வந்து சொல்றாங்க, இன்னி ராயித்து அகத அசர கௌகபன் ஒஷம்ச உல் கமர ராயித்துஹும் லீ சாஜிதீன், நான் வந்து 11 நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் எனக்கு சஜிதா செய்ய கண்டேன். யார் சொல்றா, யூசுப் நபி அவர்கள் குழந்தையாக சிறுவராக இருக்கும் பொழுது அவங்க தகப்பனார் யாக்கூப் நபிகிட்ட போய் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க, தகப்பனே இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவு என்ன, சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரம், வானத்தில் ஒரு 11 நட்சத்திரம் இருக்குது, ஒரு சூரியன் இருக்கு, ஒரு சந்திரன் இருக்கு, இது எல்லாமே எனக்கு சஜிதா செய்யற மாதிரி பார்த்தேன் அப்படிங்கிறாரு. இது எப்படி சஜிதா செய்யற மாதிரி பார்க்க முடியும், எப்படி சஜிதா செய்யற மாதிரி வளைச்சு கிழிச்சு முட்டுக்காலெல்லாம் இருக்காது வளையும் மாதிரி சூரியன் அப்படி சஜிதா செய்யுங்கிறேன்,
இவைகள் எல்லாம் இவர் சொல்ல கேட்கிற மாதிரி பணியிற மாதிரி. என்ன அர்த்தம் அதுக்கு? சஜிதா செய்ய கண்டேன்னு சொன்னா சஜிதா செய்யவெல்லாம் கண்ணல பணியிற மாதிரி காண்றாரு. இவர் இவர் சொல்றது கேட்கிற மாதிரி 11 நட்சத்திரம் இவர் சொல்ல கேட்குது, சூரியன் இவர் சொல்ல கேட்குது, சந்திரன் இவர் சொல்ல கேட்குது கனவுல. இதை பார்த்துட்டு மா தகப்பனார்ட்ட சொல்றாரு. தகப்பனார் என்ன பண்றாரு? நீ அவருக்கு அவர் விளக்கம் வழங்கிருச்சு, இவர் இவர் மகன் வந்து பெரிய இடத்துக்கு வரப்போறான், இந்த கனவை வந்து வெளியே சொன்னோம்னா அண்ணன் தம்பி மாறுவனால பெரிய சிக்கலாகி போயிருன்னு சொல்லி லா தக்ஸு சுர்வையா காலா இகவத்திக்க, உன்னுடைய சகோதரர்களுக்கு இந்த கனவை சொல்லிவிடாத. ஏன்னா அந்த 11 நட்சத்திரங்கிறது 11 சகோதரர்கள் வந்து குறிக்கிறது, சூரியன் சந்திரன் வந்து தாய் தந்தையை குறிக்கிறது. எல்லாருமே ஓஞ்சொல்ல கேட்கக்கூடிய ராஜாவணி ஆகுவ, உனக்கில இவங்கெல்லாம் இருப்பாங்க, நீ ராஜாவா ஒரு காலத்தில் போவ, அப்போ வந்து தாய் தந்தையெல்லாம் ராஜாவாயிட்டா குடிமகன் ஆயிடுவாங்கல்ல. ஒரு நான் வந்து ராஜாவாயிட்டேனா எங்கள் பாப்பாவுக்கு எனக்கு இல்லை தானே இருப்பாரு, எங்கள் அம்மா எனக்கு இல்லை தானே, அவங்க என்னை பெற்றவங்கிற வகையில் பெரியாளாக இருந்தாலும் நான் மன்னரை போயிட்டேன்னு சொன்னால் மன்னருக்கு கீழே கட்டுப்படக்கூடியவங்களாம் அவங்க ஆயிடுவாங்க. அந்த மாதிரி உனக்கு உன் சகோதரர் 11 சகோதரர்களும் உன்னுடைய தாயும் தந்தையும் உனக்கு கீழே இருப்பாங்க, நீ அந்த நாட்டுக்கு ராஜாவாயிருவ, இதுதான் அதுக்கு விளக்கம்ங்கிறத அதனால் மறைக்க சொல்லிட்டாங்க. இப்போ சொல்லிவிடாதண்டு, இது 12 சூராவில் 4 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பிற்காலத்தில் என்ன இருக்குது, இவர் அந்த மாதிரி கடத்தி கொண்டு போய் விற்கப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டு அந்த அரண்மனையிலேருந்து ஜெயிலில் போடப்பட்டு பிந்தியவர் நம்பி மந்திரியாக்கப்பட்டு கடைசி ராஜாவாகிறாரா? ராஜாவான பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஓர் அபவைகி அலல் அரிசி, தன்னுடைய தாய் தந்தையரை சிம்மாசனத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உட்கார வைத்தார்கள். ஓ ஹர்ரு லஹு சுஜ்ஜதா, எல்லாரும் வந்து யூசுப் நபிக்கு பணிந்தார்கள், சஜிதாவில் விழுந்தார்கள் இருக்குது. பாப்பா போய் மோனுக்கு சஜிதா செய்தார் அர்த்தமா, அது வரக்கூடாது இருக்கல்ல. என்ன பண்ணுறான்னா பாப்பாவை இம்மாவை அரிசியில் சிம்மாசனத்தில் உட்கார வச்சாராம். எப்படி கணக்கு பணிவு தான் அர்த்தம்னு காட்டுறதுக்காக வேண்டி. பாப்பாவும் இம்மாவை என்ன செய்கிறார் யூசுப் நபி, ராஜாவெல்லாம் போன பிறகு சகோதரர்கள் பாப்பா அம்மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்த பிறகு என்ன செய்கிறாரு, பாப்பாவை தாய் தந்தையரை தூக்கி அலல் அரிசி சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறார். ஓ ஹர்ரு லஹு சுஜ்ஜதா, அவங்க சகோதரர்கள் எல்லாருமே அவருக்கு பணிந்து விழுந்தார்கள் இருக்கிறது. இப்போ எப்படி தாய் தந்தையர் சிம்மாசனத்தை உட்காந்து சேதம் செய்ய முடியும்? அந்த தாய் தந்தையரும் நீ தான் ராஜான்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். நீ ராஜா, நாங்கள் குடிமக்கள், அண்ணன் தம்பி மாறுவோம்லாம், நீ ராஜா, அண்ணன் தம்பி தனியாக இருக்கட்டும்பா, என்ன இருந்தாலும் நீ ராஜாவாயிட்ட, நாங்கள் உன் நாட்டில் வாழக்கூடிய ஒரு குடிமக்கள் ஆகிட்டோம், இந்த பணிவை ஒத்துக்கொண்டார்கள் என்று சொல்லிட்டு அப்போ சொல்கிறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாட சொல்கிறாங்க. யாபத்தி ஹாதா தவியில் ருய்யாய மின் கபுள், முந்தி ஒரு கனவு கொண்டு சின்ன பிள்ளையில உங்களுக்கு சொன்னனே, அதுக்கு விளக்கம் இதுதான். அவர் விளக்கம் சொல்கிறார், இதுதான் என்னுடைய கனவுக்குரிய விளக்கம். கஜ்ஜாலஹா ரப்பி ஹக்கா, என் இறைவன் இதை மெய்ப்படுத்தி விட்டான், உண்மையாக்கி தந்து விட்டான், கனவின் மூலமாக நற்செய்து வரும் இல்லையா. இது மாதிரி அவர் கண்டாரு. அதே மாதிரி என்ன செஞ்சிருச்சு, 11 நட்சத்திரங்களை கண்ட மாதிரி 11 சகோதரர்களும் இவருக்கு கீழே தாய் தந்தையர் பணியிற மாதிரி கண்டதுனால அவங்களும் இவருக்கு கீழே வந்து விட்டார்கள் என்று 12 சூராவில் 100 வசனத்தில் இது இருக்கிறது. அப்போ இதில் என்ன விளங்குறது, இந்த சஜிதாவுக்கு என்ன அர்த்தம், இந்த சஜிதாவுக்கு என்ன அர்த்தம், பணிவு தான் அர்த்தமே தவிர காலில் விழுந்தார்கள்ங்கிற அர்த்தம் கிடையாது. கிடையாதுங்கிறதுக்கு பெரிய ஆதாரம் என்னன்னு கேட்டால், பாப்பா அம்மாவும் மேலே இவர் தான் கீழே நிற்கிறார். பாப்பா அம்மாவுக்கு இவர் உட்கார சிம்மாசனத்தில் உட்கார வச்சு விட்டாரு, அவங்க இவருடைய ராஜாங்கிறத ஒத்துக்கிட்டாங்கிறது அர்த்தம் வருதே தவிர அவங்க இவர் காலில் விழுந்தாங்கன்னு வரவே இல்லை. ஆனால் சுஜ்ஜ தண்டு வருது, சஜிதாவில் விழுந்தார்கள்னு வருது. சஜிதாவுக்கு என்ன அர்த்தம், இது ரசுல்லா காலத்துக்கு முந்தின சஜிதானா? ஒரே டாபிக் தான், ரசுல்லா காலத்துக்கு முந்தினதா ரசுல்லா காலத்துக்கு பிந்தினதா? ரசுல்லா காலத்துக்கு முந்தின மேட்டராக இருந்தால் பணிவு, ரசுல்லா காலத்துக்கு பிந்தின மேட்டராக இருந்தால் இப்போ செய்கிற சஜிதா, இப்போ நம்ம எதை சஜிதான்னு செய்கிறோமோ அந்த அர்த்தத்தில் வந்துவிடும் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து அல்லாஹ் சொல்கிறான் குரானில் 13 சூராவில் 15 வசனத்தில் சொல்கிறான், அல்லாஹ்வுக்காக வானம் பூமியில் உள்ளவையெல்லாம் சஜிதா செய்கின்றன சொல்லிவிட்டு, ஓ லிலாலுகும், அவர்களுடைய நிழல்களும் சஜிதா செய்கின்றன அல்லாஹ்வுக்கு. நிழல் எப்படி சஜிதா செய்யும், நிழல்கள் வந்து நம்ம நிழல் இருக்குல்ல, சூரியன் நிழல், சந்திரன் நிழல், மரத்து நிழல், மலைகள் நிழல், நம்முடைய நிழல், கழுத குதிரை நடந்து போன அதனுடைய நிழல்கள், இந்த நிழல்களும் கூட அல்லாவுக்கு என்ன செய்கிறது, சைதா செய்கின்றன. காலையிலும் மாலையிலும் சைதா செய்கின்றனங்கிறான் அல்லாஹ். ஏன் காலையிலையும் மாலையிலங்கிறான், அதுதான் சாய்வு இருக்கும், நிழல் கிடைக்கும், உச்சிலிருந்தா கிடைக்காது இல்லையா. காலையில் அங்கிட்டு வரும்போது இந்த நிழல் அப்படி சாய்ந்த மாதிரி இருக்கும், சாயந்தரம் இங்கிட்டு போகும்போது இந்த நிழல்கிட்ட சாய்ந்த மாதிரி இருக்கும். அந்த நிழல் வந்து என்ன செய்கிறது, அல்லாவுக்கு பணிவை காட்டுகிறது. அந்த தோற்றத்தை பார்த்தோம்னு சொன்னால் அல்லாவுக்காக நிழல் கூட பணிகிறது காலையிலையும் மாலையிலையும். ஒரு இலக்கிய நயத்தோடு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுலேயும் சஜிதாங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். நிழல், நிழலுக்கு வந்து நெத்தி முகம்லாம் இருக்குதா? நிழலுக்கு வந்து முட்டுக்கால் கை கால்லாம் இருக்குதா, விரல்லாம் இருக்குதா? அவை சஜிதா செய்கின்றன, நிழல் சஜிதா செய்கின்றன. என்ன அர்த்தம்,
நிழலும் பணிகிறது, பணிவை காட்டுகிறது, அவ்வளவுதான். நெத்திய குண்டை நிலத்தில் வைக்கிற அர்த்தம்லாம் கிடையாது. ஏன், இது ரசூல்லா காலத்துக்கு முந்தைய பிடிச்ச நிழல்லாம் இருக்குது. ரசூல்லா வந்த பிறகு நிழல் கண்டுபிடிக்கப்படலை. அதனால இது முந்தின விஷயமா இருக்கிறதுனா, இது வந்து 13வது சூராவில் 15வது வசனத்தில் இதை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இதே நிழல் சஜ்தா செய்கிற விஷயத்தை வந்து 16வது சூராவில் 48வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 16வது சூராவில் 49வது வசனத்தில் இந்த பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் கால்நடைகளும் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்கிறன்னு அல்லாஹ் சொல்கிறான். அது எப்பவும் ருக்குல தான் இருக்கு. இப்போ பார்த்தாங்க ஆடு மாடுலாம் இருக்கு, அது சஜ்தாவே செய்யாது. அது எப்படி இருக்கு, இப்போ பார்த்தாலே ருக்கு இருக்கிற மாதிரியான ஒரு மெத்தடில் தான் அது இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் எல்லா கால்நடைகளுமே அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்து கொண்டே இருக்கின்றன அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 16:49 இந்த சஜ்தாக்குலாம் என்ன அர்த்தம், இதுக்கெல்லாம் அர்த்தம் வந்து பணிகின்றன, அல்லாஹ் பெரியவன்கிறத ஒத்துக்கொண்டு அவன் வகுத்த பாதையில் நடக்கின்றன. எதிர்த்து பேசுவது கிடையாது. மனுஷன்தான் கொஞ்சம் பேர் எதுக்குறானே தவிர மற்ற ஜீவன்கள்லாம் என்ன செய்யல, அல்லாஹ்வுக்கு பணிகிற விஷயத்துல எந்த குறைகளும் வைப்பது கிடையாது அப்படிங்கிறத இதுல இருந்து விளங்கி கொள்கிறோம். அப்ப இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மெசேஜ் என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சஜ்தா செய்யுமாறு மலக்குகளுக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டது உண்மை. அந்த சஜ்தாவுக்கு அர்த்தம் என்ன, யார் மறுத்தாத அது நாங்களும் கடைப்பிடிப்போம். அதுக்கு என்ன அர்த்தம், ரெண்டு பேரும் போட்டி வைக்கிறோம், ஒருத்தர் ஜெயிச்சிட்டாருன்னா தோத்தவர் தோல்வி ஒப்புக்கொள்ளணுமா இல்லையா, அதுதான் பணி வேறேன்ன. ஆ, நீங்கள் தோத்துட்டீங்க, நாங்கள் தான் தோத்துப்பட்டோம்னா பணிஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். உங்களை படைக்க வேணாம், நாங்கள் தான் சொன்னோம், பார்த்தா நீங்கள் எங்களையெல்லாம் ஜெயிச்சு விட்டீங்க, நீங்கள் ஜெயிச்சிங்க, நாங்கள் தோத்துட்டோம்னா பணிஞ்சாச்சு, அவ்வளவுதான். அங்கே ஒரு போட்டி வச்சு ஒரு ஆள் ஜெயிக்கிறாங்க, ஒரு பெரிய கூட்டம் தோத்து போயிடுதுன்னு சொன்னால் ஜெயிச்சவருக்கு வந்து தோத்தவங்க பணியை தானே செய்கிறாங்க, அதான் அதுக்கு அர்த்தம். பணியுங்கள்னு சொன்னா பணியை ஒத்துக்கிற மாட்டேன்டா, இம்ப்ளிசிமெண்ட் அது எப்படி, இந்த போட்டியில் அவர் ஜெயிச்சுட்டா கூட என்னை நெருப்பில் படைச்சு அவர் மண்ணில் படைச்சேன்ட்டான், அவர் வேற டாபிக் அவன் எடுத்துட்டான். எதுக்கெல்லாம் பணியை சொன்னா போட்டியில் அவர் ஜெயிச்சுட்டார்ல நீ தானே தோத்து போயிட்டேன்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. என்னை நெருப்பில் நம்ம என்னை படைச்சு போடுறேன், அவர் மண்ணில் படைச்சிருக்கேன், நான் எப்படி அவருடைய உயர்வை ஒத்துக்கிறேன், இவர் ஜெயிச்சது செல்லாதுன்ட்டான், அதான் பிரச்சனை பஞ்சாயத்து. அப்போ இந்த உயர்வை என்ன செய்யணும், ஒத்துக்கொள்வது தான் சஜ்தாவை தவிர ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தின விஷயமாக இருந்தால் நம்முடைய பணிவையும் அவருடைய உயர்வையும் ஒப்புக்கொள்வது. இது போக ரசூல்லா காலத்தில் இந்த சஜ்தா செய்யலாமா, ரசூல்லா காலத்துக்கு முந்தைய இது வந்துருச்சுன்னு வைங்க. அது போக இன்னொன்னு கவனிக்கணும், மலக்குங்கிறது மனுஷ மாதிரியான படைப்பா, அவங்க டிஃப்ரெண்டான ஒரு படைப்பு, அவங்களுக்குள்ள இந்த மாதிரிலாம் கற்பனை பண்ண இயலாது. ஏன், மலக்குமார்களுக்கெல்லாம் ரெக்க இருக்குங்கிறான், ரெண்டு ரெக்க உள்ள மலக்குகள் இருக்கிறாங்க, நாலு ரெக்க உள்ள மலக்குகள் இருக்கிறாங்க, அதுக்கு மேலே ஒரு ரெக்க உள்ள மலக்குகள் இருக்கிறாங்க, கணக்கு வழக்கு இல்லாமல் ரெக்கை உள்ள மலக்குகள்லாம் இருக்கிறார்கள் என்று 35வது சூராவில் 1வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். ஜாயிலுல் மலாயிகத்தி ருசுலன், வானவர்களை எல்லா தூதர்களாக அனுப்பி வைக்கிறான், மலக்குமார்களை ஒளி அஜினகத்தின் சிறகுகள் உடைய ரெக்கைகள் உடைய வானவர்களை அனுப்புகிறான். ரெக்கண்டா எத்தனை ரெக்க, மசனா ரெண்டு ரெண்டு ரெக்க உள்ள மலக்குகள் இருக்கிறார்கள், ஓ சுலாச மூணு மூணு ரெக்க உள்ள மலக்குகள் இருக்கிறார்கள், ஓ ரூபா நாலு நாலு ரெக்கை உள்ள மலக்குகள் இருக்கிறார்கள். யஸீது ஃபில் கல்கி மாயசா, அல்லாஹ் நாடினால் படைப்பதில் இன்னும் கூடவும் அது அதிகமாக்குவோம், அதுக்கு மேலே இருக்குன்ற அர்த்தம். அப்போ மலக்குமார்களுக்கு ரெக்கை எப்போ இருக்குன்னு வந்துருச்சோ, கைக்கு பதில் ரெக்கை, கைக்கு இடத்துல ரெக்கை இருக்கும், ரெக்கைனால எந்த இடத்துல இருக்குது, கைக்கு பதில் தானே, பறவைகளுக்கு ரெக்கை இருக்குன்னு தான் கை இருக்காது, கைக்கு பதிலாக என்ன இருக்கு, ரெக்கை இருக்குது. அப்போ மலக்குமார்களுடைய படைப்பே தனிங்கும் போது அது எப்படி வரலாம் படுற மாதிரி அவங்க சைதா செய்வாங்க, ரெக்கை தானே இருக்கு அவங்களுக்கு, ரெண்டு ரெக்கை மூணு ரெக்கை நாலு ரெக்கை அஞ்சு ரெக்கை ரெக்கை உள்ளவர்களாக எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான். அந்த படைப்புல இந்த சஜிதாவை கற்பனை செய்ய முடியாது. அவர்களுக்கே ஒரு முறையில் ஒரு பணிவை காட்டினார்கள் விளங்கிக்கணுமே தவிர அது வந்து எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை ஃபஸ்ட்டு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து இந்த ஆதாரம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நமக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் தெளிவாக நமக்கு தடையும் போடுறான். என்ன தடை போடுறான்னு கேட்டால் நமக்கு என்ன கட்டளை பாருங்க, ஒரு பேச்சுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜ்தா செஞ்சாங்கன்னு வச்சுக்கிறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ சொல்லக்கூடிய சஜ்தாவே செஞ்சாங்கன்னு வச்சுக்கிறோம், அதாவது நெத்தியை கொண்டு நிலத்தில் வச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலில் போட்டு தேய்தின்னு தேய்ச்சாங்கன்னு அர்த்தம் செய்யறான்னு வேணும், சரி அப்படி வச்சுக்கிறோம். அப்படி வச்சாலும் முந்தி ஒரு காலத்தில் ஒருத்தருக்கு அனுமதிக்கப்பட்டதை நமக்கு தடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் நம்ம எதை பார்க்கணும், நமக்குள்ள சட்டத்தில் பார்க்கணும், இவன் சொல்ற அர்த்தத்தை வச்சுக்கிறோம். அந்த அர்த்தம் கொடுத்தாலும் நமக்கு அனுமதி இருக்கிறதா, கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம், அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 41வது சூராவில் 37வது வசனத்தில் சொல்கிறான், ஒமின் ஆயாத்திகள் லைலு ஒன்னஹார், இரவும் பகலும் அவனுடைய அத்தாட்சிகளில் அவனுடைய சான்றுகளில் உள்ளவை, ஒஷம்சு ஒல் கமரு, சூரியன் சந்திரனும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவை. இரவு பகல் மாறி மாறி வருதுல, அதுவே அல்லாஹ் இருக்காங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது.
சூரியன் சந்திரன் வந்து சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா ஒரு கடவுள் இருக்கிறாங்கிறது அதிலிருந்து கூட விளங்கலாம். இறைவன் இருக்கிறான் என்பதற்குரிய ஆதாரங்களாக சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது, இரவு பகல்கள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஆனா அல்லாஹ் இருக்கிறான்னு காற்றுக்கு தான் அதெல்லாம் இருக்குது, அதை போய் எல்லாம் நினைச்சுக்கூடாது. அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் இருக்கிறாங்கிறத காற்றுக்கு தான் சூரியன் சந்திரன் சொல்லிவிட்டு, லா தஸ்ஜுது லி ஷம்ஸி, சூரியனுக்கு சைதா சைதா செஞ்சு விடாது. அல்லாஹ் சொல்றான் லா தஸ்ஜுது லி ஷம்ஸி, சூரியனுக்கு சைதா செய்து விடாதீர்கள். வலாலில் கமரி, சந்திரனுக்கும் சைதா செய்து விடாதீர்கள். வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி கலகஹுன்ன, அவற்றையெல்லாம் யார் படைத்தானோ அவனுக்கு நீங்கள் சைதா செய்யுங்கள். இன் குந்தும் இய்யாஹு தாபுதூன், நீங்கள் அவனை மாத்திரம் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால், நீங்கள் அவனை மாத்திரம் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் படைத்தவனுக்குத்தான் நீங்கள் சைதா செய்ய வேண்டும், படைக்கப்பட்டதற்கு சைதா செய்யக்கூடாது. எந்த ஷேகா இருந்தாலும், பெரியாரா இருந்தாலும், அவுளியாவா இருந்தாலும், நபியா இருந்தாலும், அவர் படைத்தவரா படைக்கப்பட்டவரா? தன்னைத்தானே படைத்து கொண்டவரா? அவர் சூரியன் சந்திரன் மாதிரி அவரும் படைக்கப்பட்டவர். அல்லாஹ் அவால் என்ன செய்யப்பட்டவர், படைக்கப்பட்டிருக்கிறாரு. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டால், நீங்கள் சைதா செய்வதாக இருந்தால், யார் உங்களை படைத்திருக்கிறானோ அவனை நீங்கள் அல்லாஹ் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால், யார் உங்களை படைத்திருக்கிறானோ அவனுக்குத்தான் சைதா செய்ய வேண்டும் என்று 41:37 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி கலகஹுன்ன இன் குந்தும் இய்யாஹு தாபுதூன், நீங்கள் அவனைத்தான் வணங்கக்கூடியவர்களாக இருப்பீர்களே, ஆனால் அவனுக்கு மாத்திரம் செய்தா செய்யுங்க, படைச்சதுக்கு படைக்கப்பட்டதுக்கு செஞ்சிடாதீங்க. அவ்வளவு தெளிவாக அல்லாஹ் வந்து கட்டளை எடுக்கிறான். அதே மாதிரி 53வது சூராவில் 62வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது, நீங்கள் அல்லாஹ்வுக்காக செய்தா செய்யுங்கள், அல்லாஹ்வுக்காக வணங்குங்கள். வணக்கத்தை செய்தா ஒன்னாக்கி, எப்படி வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களோ, சஜிதாவும் அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது, ரெண்டு இணைக்கிறான். ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது, நீங்கள் அல்லாஹ்வுக்கு சைதா செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு வணங்குங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பொதுவாக மக்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறாங்க, லவ் குந்து ஆமுர் அகதன் ஐ யஸ்ஜுதல் யஹதின் ல அமர்த்துல் மர் அத்த அன் தஸ்ஜுதல் இசௌஜிஹா, ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்வதை இந்த சஜிதாவுக்குலாம் இந்த அர்த்தம். ஏன் இதெல்லாம் இஸ்லாம் வந்த பிறகு சொல்லக்கூடிய சஜிதா, இதெல்லாம் இதெல்லாம் கட்டளை, செய்தா செய்யாதீர்கள், செய்தா செய்யுங்கள்ங்கிறதெல்லாம் நமக்கு உள்ள கட்டளைகள். இதுக்கு வந்து அந்த அர்த்தத்துக்கு போகக்கூடாது, பணிவு போகக்கூடாது. என்ன அர்த்தத்துக்கு போகணும், இந்த நெத்தி இதெல்லாம் வச்சு செய்யறோம்ல, இது இந்த அர்த்தம். ரசூல்லா காலத்துக்கு பிந்தி உள்ள சைதாவுக்கெல்லாம் ரசூல்லா என்ன அர்த்தம் கொடுத்தாங்களோ அதுக்கு போயிட வேண்டியது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லவ் குந்து ஆமுர் அகதன் நான் யஸ்ஜுதலி அகதின், ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனை நான் சைதா செய்வதற்கு அனுமதிப்பதாக இருந்தால், இல்லை அமர்த்துல் மறு அத்தான் தஸ்ஜுதலி சௌஜிஹா, ஒரு பெண் வந்து அவருடைய கணவனுக்கு செய்தா செய்ய வேண்டும் என்று நான் கட்டளையிட்டிருப்பேன். அதையே தடுத்திருக்கிறேன். ஊர் உலகத்தில் எல்லாம் பொம்பளை வந்து ஆம்பளை காலில் விழுகணும்னு வச்சிருக்கிறாங்க, அதையே ஒழிச்சு கட்டியிருக்கிறேன். நான் வந்து இருக்கும்போது என் காலில் விழுகலாமா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு மனுஷன் காலில் ஒரு மனுஷன் விழுகிறதுக்கு அனுமதிக்கிறதா இருந்தால், நான் வந்து கணவன் காலில் மனைவியை விழ சொல்லியிருப்பேங்க, அது ஊர் உலகத்தில் எல்லாம் அது வந்து ஏற்கப்பட்டதாக இருக்கிறது. இன்னைக்கும் கூட, இன்றைக்கு வரைக்கும் கூட என்ன செய்கிறாங்க, கணவனை வந்து காலில் தொட்டு கும்பிடுற வழக்கம் எல்லா பெண்கள்கிட்டையும் இருக்கிறது, பல சமுதாய மக்கள்கிட்ட. அப்போ அதையே நான் வந்து தடை செஞ்சுருக்கிறேன். ஊர் உலகமெல்லாம் எதை தப்பு இல்லைன்னு சொல்கிறானோ அதையே நான் தப்புன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ எப்படி நீ மனுஷன் காலில் விழுவேன்னு கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது திருமதியில் ஆதாரபூர்வமான ஹதீஸு, திருமதியில் 1079வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கைஸ் இப்னு சாத் என்று ஒரு சஹாபி, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஹீராங்கிற ஒரு ஊருக்கு போகிறார். போனவனே என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த ஊரில் உள்ள தலைவர்களுக்கு, அந்த ஊரில் உள்ள மக்கள் வந்து சஜிதா செய்கிறாங்க. இந்த சஜிதா அப்படி நெத்தியை கொண்டே வைக்கிறது, ரசூல்லா காலத்துக்கு பிந்தி சொல்கிற சஜிதாவெல்லாம் இந்த அர்த்தம் தான். அவர் என்ன செய்கிறாருன்னா, ஃபர் ஐ துஹும் யஸ்ஜுதுன் அலி மர்சுபானின் லகும், தங்களுடைய தலைவர்களுக்கு அந்த மக்கள் எல்லாம் சஜிதா செய்யக்கூடிய காட்சியை நான் பார்த்தேன். ஃபொக்குல்த்து, நான் எனக்குள் மனசுக்குள்ளே சொல்லிக்கொண்டேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹக்கு அயுஸ்ததலஹு, இவர்களை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சைதா செய்வதற்கு அதிக தகுதி உள்ளவர்கள், இவங்களுக்கு சைதா செய்யலாம்னு கேட்டால் நம்ம ஏன் ரசூலாக்கு செய்யக்கூடாது? இந்த மாதிரி தலைவர்களுக்கு இந்த மக்கள் போய் சைதா செய்தார்கள் என்றால் நாம் கண்டிப்பாக செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டு, இப்போ அத்தைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் வந்து ஃபொக்குல்த்து நான் சொன்னேன் இந்த சம்பவத்தை, நான் அந்த ஹீராங்கிற ஊருக்கு போனேன், அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் எல்லாருமே தலைவர்களுக்கு செய்தா செய்கிறாங்க, நான் மனசுக்குள்ளே என்ன நினைச்சேன்னு கேட்டால், உலகத்தில் செய்தா செய்வதற்கு நீங்கள் தகுதியான ஆட்கள் ஆகிடுச்சேன், உங்களுக்கு செய்யலாமேன்னு சொல்லி நினைத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு ஆன்சர் பண்ணாமல், இவங்களுக்கு அப்படி தேவையே இல்லை இந்த இடத்துல நம்ம பார்த்தா, ரசூலை வேணும்னு வழியை நுழைக்கிறாங்க. என்னண்டு அர ஐத்த லவ் மரர்த்தபி கபுரி,
நீ வந்து என்னுடைய கபரை கடந்து செல்ல நேர்ந்தால் குந்த தஸ்ஜூதில் அதுக்கு சேதா செய்வியான்னு கேட்குறாங்க. அவர் கேட்டதே உங்கள் காலில் உளுந்து சேதா செய்ய போகிறேன்னு தான் கேட்குறாரு. செய்யாதேங்கிற பதிலை சொல்கிறாங்க, பின்னாடி சொல்கிறாங்க. அதுக்கு இடையில் இதை பார்த்த உடனே நம்ம மூத்தா போன பிறகு கபூரில் பண்ணிவிட்டாங்கன்னு என்ன செய்கிறது? இந்த யகுதி நசாரா அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கும் சேர்த்த கேள்வி அதுவாக இல்லாட்டால் கூட ரசூலுல்லாஹ் வேணும்னு சொல்கிறாங்க. அது கேள்வியே இல்லை, அவருடைய கேள்வி கபூருக்கு சேதா செய்கிற டாபிக் இங்கே வரவே இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் அசன் எல்லாத்தையும் ஷார்ப்பாக கவனிப்பாங்க, ரொம்ப நுணுக்கமாக பேசுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் கேட்ட உடனே கூடாதுன்னு ஒருத்தவரில் சொல்லிட்டோம்னா உசுரோ உள்ள ஆளுக்கு சேதா செய்ய மாட்டாங்க, ஆனால் செத்து போன பிறகு கபூரில் போய் செஞ்சுருவாங்க. செய்கிறாங்க இவர்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லி இதுக்குன்னு சொன்ன பிறகும் செய்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அரை ஐத்த லவ் மரத்தபி கபரி, நீ என்னுடைய கபரை என்னுடைய அடக்கஸ்தலத்தை கடந்து செல்ல நேர்ந்தால் குந்த தஸ்ஜூதுலஹு, அதுக்கு சேதா செய்வியான்னு கேட்குறாங்க. கொளுத்துல அதுக்கெல்லாம் செய்ய மாட்டேன். அவர் ரொம்ப தெளிவாக தான் இருக்கார். ரசூல் அப்படி உருவாக்கி இருக்கிறாங்க, கபூருக்கு செய்தா செய்கிற டாபிக் வரவே வராது. அவர் என்ன செய்கிறாரு, அப்படிலாம் செய்ய மாட்டேன்ற உடனே அப்போ ரசூல் சொல்லாம் சொல்கிறாங்க, பலா தஃபோலு, கரெக்டு தான் செய்யாதீங்க. லவ் குந்த் ஆமுராக தன் எஸ்துதலியாக தின் அமர்த்தும் நிசா அங்க எஸ்துதனலி அசுவாஜிகின்ன, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சைதா செய்வதை நான் அனுமதிப்பதாக இருந்தால் பெண்கள் தங்கள் கணவன்மார்களுக்கு சைதா செய்ய வேண்டும் என்று நான் உத்தரவு போட்டிருப்பேன், அதை தடுத்திருக்கிறேன். அதனால் செய்யாத, உசுரோடு இருக்கும்போது செய்யாத, மூத்தா போன கபருக்கும் செய்யாதன்ட்டாங்க. அப்போ இதுக்கு என்ன விளங்குறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச சஜிதாவுக்கு இவர்கள் செய்கிற சஜிதான்ற அர்த்தம் வைத்தாலும் அது நமக்கு என்ன சட்டம், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு என்ன ரூலு, அப்படி அந்த அர்த்தம் கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இவங்க ஆதமுக்கு செய்தா செய்கிறதுக்கு வந்து இந்த அர்த்தம் கிடையவே கிடையாது. ஒரு பேச்சுக்கு உன் அர்த்தத்தை வச்சுக்கிடுவோம், மலக்குமார்கள் நத்தியை கொண்டே காலில் வச்சாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்படி வச்சாலும் அவங்களுக்கு ஒன்றை சொல்லிட்டு நமக்கு ஒன்றை செய்யாது என்று சொன்னால் நீ எதை கேட்கணும், உனக்கு சொல்லப்பட்டது நீ கேட்கணும். அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கும், அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயம் நமக்கு தடுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் நம்ம எதை எடுக்கணும், நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத எடுக்கணுமே தவிர அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதுன்னு எடுக்கக்கூடாது. அப்போ ரசூலுல்லாஹ் அனுப்ப தேவையில்லையே, அவரே நபியாகிட்டு போயிருக்கலாமே. நமக்கு ஒரு ரசூலுல்லாஹ் அனுப்பி அதில் உள்ள பல சட்டங்களை மாற்றி திருத்தி எல்லாம் தர்றாங்கும் போது உனக்கு போட்டு ஆர்டர் என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்தானி, உனக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தான் அல்லாஹ் நபி அனுப்பி வச்சானா, அவங்களுக்கு உள்ள சட்டம்னு வச்சுட்டு போ, உன் அர்த்தத்தை நீ கொடுத்தா கூட அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துன்னு வச்சுக்கணுமே தவிர நமக்கு போட்ட கட்டளை என்ன, படைச்சவனுக்கு தான் சஜிதா, மனுஷனுக்கு மனுஷன் சஜிதா இல்லை, கபருக்கு சஜிதா இல்லை. அதே மாதிரி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஏமன் நாட்டுக்கு போகிறாங்க. போனவன் அங்கே உள்ள நசாராக்கள் எல்லாம் வந்து தங்களுடைய தலைவர்களுக்கு சைதா செய்கிற காட்சியை பார்த்துட்டு இதே மாதிரி இந்த கைசுபுனு சாத் நினைக்கிறார்ல, அதே மாதிரி மாதிபுனு ஜபலும் நினைக்கிறார். நினச்சி ரசூல்லாட்ட வந்து என்ன செய்கிறார், அல்லாவுடைய தூதரே இந்த மாதிரி ஏமனுக்கு போனேன், அங்கே உள்ள நசாராக்கள் எல்லாம் தங்களுடைய தலைவர்களுக்கு சைதா செய்கிற காட்சியை பார்த்தேன், நீங்கள் அதுக்கு ரொம்ப தகுதியானாலே மனசில் நினச்சேன், அதுக்கு தான் நான் உங்களோட பர்மிஷன் கேட்டு வந்திருக்கிறேன்ற உடனே ரசூல் சல்லா அலிஸ்லாம் இதே வார்த்தை செய்கிறாங்க, சொல்கிறாங்க அதுக்கு அனுமதி கிடையாது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் டாபிக் தான், மகா ரசூலுல்லாஹ் தன்னை பற்றி கேட்கும்போது கூட மனிதன்கிற லெவல்லாம் பதில் சொல்கிறாங்க. நீ நான் ரசூலாக இருந்துட்டு போகிறேன்ப்பா, நான் மனுஷன் தானே, நீ சைதா செய்ய நீனு மனுஷன் தானே, நம்ம ரெண்டு பேரும் மனுஷன் தானே, மனுஷனுக்கு மனுஷன் சைதா செய்யக்கூடாது. மகானாக இருந்தாலும் அவர் மனுஷனை விட்டு மாறலன்னு விளங்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்ணிட்டாங்க, உங்கள் காலில் சைதா செய்யலாமான்னு கேட்டால் மனுஷன் காலில் எப்படி போய் உளுந்து சைதா செய்வேன், அப்போ இவங்கெல்லாம் மனுஷன் இல்லையாப்பா, இவங்கெல்லாம் மனுஷத்தன்மைக்கு அப்பாற்பட்ட ஆட்கள், அந்த மகான் பெரியார் அடக்கப்பட்டிருக்கிற ஆட்கள்லாம் அதுக்கு மிஞ்சின ஆட்களா, அல்லாஹ்வுடைய தூதர்களே விழக்கூடாதுன்னு மற்ற ஆள்கள் எப்படி விழுகிறது என்பதை சிந்தித்து இது முஸ்னத் அகமதுல 18591 ஹதீஸாக இடம் பெற்றிருக்கிறது. அப்போ இதில் என்ன விளங்குகிறது, சஜிதா வந்து நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சஜிதா செய்வதற்குரிய வாசல் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து ஒரு புரிந்து கொள்வதற்காக வேண்டி திருக்குறானில் வந்து சுலைமான் நபி இருக்காங்க இல்லையா, சுலைமான் நபியுடைய காலத்தில் அவங்களுக்கு சில அனுமதி கொடுத்தது எல்லாம் சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான்னா 34வது சூராவில் 13வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, ஜின்களை எல்லாம் அவங்களுக்கு வசப்படுத்தி எல்லாம் கொடுத்தான். இந்த ஜின்கள் வந்து என்ன செய்யும் என்று கேட்டால், பெரிய பெரிய அண்டா தேக்ஸாக்கள், பெரிய பெரிய சட்டி பாத்திரங்கள் எல்லாம் சுலைமான் நபிக்கு செஞ்சு கொடுக்குமா. இந்த ஜென்கள் வந்து என்ன செய்யும், தேவையான பொருள்களை எல்லாம், தூண்கள், பெரிய பெரிய தூண்கள், பெரிய பெரிய இதெல்லாம் டேங்கு மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுக்கும் போல இருக்குது. அதில் என்ன செய்ய முடியும், எல்லாம் சொல்லி போர் கருவிகள்லாம் செஞ்சு கொடுக்குமா. யாமன் லகு மா யசாவு மிம் மகாரீப ஓ தமாசீல், சுலைமான் நபி அவர்களுக்கு வந்து போர்க்கருவிகளையும்
அதே மாதிரி வந்து பெரிய பெரிய பாத்திரங்களையும் அதே மாதிரி உருவ சிலைகளையும் உருவ சிலைகளையும் இந்த ஜின்கள் வந்து சுலைமான் நபிக்கு செய்து கொடுத்தன அப்படின்னு அல்லாஹ் வந்து 34:13 சொல்றான். இதை ஆதாரமாக வைத்துக்கொண்டு சுலைமான் நபி தானே, நபிக்கு உருவ சிலைகளை ஜின்னு செய்து கொடுத்துருக்கா இல்லையா, அதை அவர் வாங்கியிருக்காரா இல்லையா, அப்போ நம்மளும் வீட்டில் என்ன செய்வோம், அப்பா முத்தாப்பாக்கெல்லாம் சிலையை வச்சுக்கலாமா, வைக்க அதானே வழங்குது, சிலையை வச்சுக்கிறதுக்கு நபிக்கு செஞ்ச காரணத்தினால நம்மளை அதை வச்சுக்கலான்னு புரிஞ்சு கொள்ளுவோமா, புரிஞ்சு கொள்ள மாட்டோம், ஏன் கொள்ள மாட்டோம், இது கரெக்டு தான். அந்த உம்மத்துக்கு தடுக்கப்படாமல் இருந்திருக்குது, அந்த உம்மத்து உருவங்கள் வச்சுருந்தாங்க, மார்க்கம் என்ன செய்யலை, அது கூடாதுன்னு சொல்லலை. இந்த உம்மத்துக்கு ரசூலுல்லா என்ன சொன்னாங்க, லா தத்குலுல் மலாயிகத்து பைத்தன் பிஹி கல்பும் லா தசாவீர், நாய்களும் உருவப்படங்களும் இருக்கிற வீடுகளுக்கு வானவர்கள் வரமாட்டார்கள் சொன்னாங்களா இல்லையா, தன்னுடைய வீட்டுக்கு போகும்போது ஆயிஷா நாயிட்டு அது போது அப்புறப்படுத்த அப்போ தான் வருவேன்னு சொன்னாங்களா இல்லையா, மகள் வீட்டுக்கு போயிருக்கும்போது அந்த வீட்டில் ஒரு திரையில் உருவப்படங்கள் வரையப்பட்டிருக்கிறத பார்த்து விட்டு அது திரும்பி புறக்கணிச்சுட்டு வந்தாங்களா இல்லையா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நமக்கு என்ன கட்டளை போடுறாங்க, உருவச்சிலைகள் உருவப்படங்கள் வைக்கக்கூடாது, அதில் அனுமதிக்கப்பட்ட சில இருக்கிறது உருவப்படங்களில், அது இல்லை சிலைகளுக்கு வச்சுக்கிறோம், சிலைகள் டாப்பிக்கை பொறுத்தவரைக்கும் 100% இருக்கு தடுக்கப்பட்டிருக்கு, அதில் கூட சின்ன சின்ன பொம்மைகளுக்கு அனுமதி இருக்கு, குழந்தைகள் விளையாடுறது அதுக்கெல்லாம் அனுமதி இருக்கிறது, அந்த டாபிக் நம்ம போக வேணாம், பெரிய சிலைகள் வச்சுக்கிறோம், இந்த மாதிரி பெரிய பெரிய சிலைகளை எல்லாம் ஜின்கள் வந்து செய்து கொடுத்தன, அதில் பல சிலைகளை அலங்காரத்தமாக வச்சுருப்பாங்க பார்த்தீங்க, அந்த பூங்காக்கள்லாம் போனீங்கன்னு சொன்னால் அந்த சிற்பங்களை என்ன செய்வான், கலைக்கூடங்கள்லாம் வச்சு செஞ்சு வச்சுருப்பாங்க, இந்த மாதிரியான ஒரு அலங்காரத்தை எல்லாம் சுலைமான் நபிக்கு ஜின்கள் செய்து கொடுத்து அந்த நபி அதை வாங்கியிருக்கிறாரு, அவருக்கு அது அலங்காரமாக வைத்துக் கொள்வதற்கு அனுமதி இருந்திருக்கிறது. இது நமக்கு ஆதாரமாக குரானில் தான் இருக்குது, குரானில் இருந்தால் என்னென்ன, குரானில் அவங்களுக்கு இருந்துச்சுன்னு இருக்கா, உனக்கு இருக்குன்றிருக்கா, குரானில் இருக்குங்கிற சொன்னாங்க என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிற, குரானில் என்ன இருக்குது, நீ செல வச்சுக்கன்னு சொல்லியிருக்கா, அவர் வச்சிருந்தான்னு ஒரு தகவல் தானே இருக்கு, வச்சுட்டு போறாரு உனக்குன்னு, உனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஆதமலைசெல்லாம் சஜிதா செஞ்சாங்கன்னு தகவல் தானே, உன்னே சஜிதா செய்ய சொல்லியிருக்கா, அந்த சஜிதா செய்ய சொல்லி உனக்கு ஏதாவது உத்தரவு அந்த குரானில் இருக்கா, குரானில் இருக்கிறது உண்மைதான், குரானில் என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க, குரானில் இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி ஆக்குறான், குரானில் இருக்கிற செய்திலாம் என்ன, ஆதமலைசெல்லாத்துக்கு மலக்கு சஜிதா செஞ்சாங்க, ஆமாம் ஆதம் மலக்கு போயிட்டு இருக்க வேண்டியானே, உனக்கு சஜிதா செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, நீ அதை செய் அப்படிங்கிறத வழங்க மாட்டேங்கிறாங்க. 34:13 இருக்கிறது. அதே மாதிரி வந்து நம்ம நோன்பு வைக்கிறோம், நோன்பு வச்சா என்ன செய்யக்கூடாது, நோன்பு முறிக்கக்கூடியது என்ன, சாப்பிட்டா நோம்பு முறிஞ்சிரும், குடித்தோம்னா என்ன செய்ய நோம்பு முறிஞ்சிரும், தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் நோம்பு முறிஞ்சிரும், இது போக நோம்புடைய நன்மைகளை வீணாக்கக்கூடியதுன்னு சிலது இருக்குது, பொய் கோல் புறம் கெட்ட செயல்கள் இதுகெல்லாம் நன்மையை பாழாக்கக்கூடியதுன்னு இருக்கிறது. ஆனால் நோம்பு வச்சுட்டு பேசலாமா, பேசிட்டு தானே இருக்கிறீங்க, நோம்பு வச்சுட்டு பகல் புற ஊமையாக இருக்கிறீங்க, நோம்பு வச்சுட்டு நம்ம பேசுகிறோம், ஆனால் முந்தின சமுதாயத்துக்கு நோம்பு வச்சா பேசவும் கூடான்னு இருக்கு, முந்தின சமுதாயத்தில் என்ன இருந்திருக்கு, நோன்பு வச்சுருந்தா மௌன விரதம் தான், இப்போ நம்ம மௌன விரதம் பண்ணதே இருக்குதா, என்ன இருக்குது எல்லா குரானில் சொல்லி காட்டுறான், அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தகப்பன் இல்லாமல் அவங்க வந்து ஒரு குழந்தைய கொடுக்குறானால ஒரு அதிசயமான முறையில் அவங்க வந்து கர்வம் ஆயிடுறாங்க, அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, நீ வந்து ஆளாள்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டுட்ருப்பாங்க, நீ ஒன்றுக்கு பதில் சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறான், இப்போ குலி ஒஷரபி, நீ நல்லா உண்ணு பருகு, ஓ கர்றி ஐனா, நல்லா ஒரு சந்தோஷமாக நீ இரு, இப்போ இம்மா தரையின்ன மினல் பஷரி அகதன், மனிதர்களில் யாரையாவது நீ காண நேர்ந்தால் ஓ கூலி நீ சொல்லிவிடு, இன்னி நதர்த்துள்ளி ரஹ்மானி சௌமா, நான் இறைவனுக்காக ஒரு நோன்பு வைத்திருக்குப்பாக நேர்ச்சி செய்து விட்டேன், ஃபலன் உ கல்லிமல் யோம ஹின்சியா, அதனால் மனுஷனோட நான் பேச மாட்டேன்னு சொல்லிடு, யார் வந்து கேட்டாலும் என்னம்மா விஷயம்னு கேட்டால் கருவாக இருக்கிறாங்க இல்லையா, என்னை வந்து யாராவது கேட்டாங்கன்னா அது வந்து சொல்லாத, யார் கேட்டாலும் என்ன செய்து, நான் நோன்பு பேச மாட்டேன், இது மட்டும் பதில், இது மட்டும் பேச சொல்கிறாங்க, இந்த ஒரு வார்த்தையும் மட்டும், நான் நோன்பு வைத்திருக்கிறேன் அதனால் மனிதர்கிட்ட பேச மாட்டேன்ற பதிலோடு நிப்பாட்டிக்கிறேன்னு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது நமக்கு உள்ளதா, இதை ஒரு ஆதாரமாக வைத்துக்கொண்டு நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்னென்னு கேட்டால் அடுத்த ஆள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்ல முடியுமா, இதில் அப்படி தானே வருது, நோன்பு வச்ச காரணத்தில் பேச மாட்டேன் இருக்கிறாங்க அந்த அம்மா, அது அல்லாஹ் தான் அதையும் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான், அந்த அம்மா வந்து அவங்களா செஞ்சதாக இல்லை, அல்லாஹ்வுடைய ஆர்டர் படி என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து இந்த நோன்பை கடைப்பிடிச்சிருக்கிறாங்க, இதை ஒரு ஆதாரமாக வச்சுக்கிட்டு நோன்பு வைப்பவர்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் அனுப்பிங்களா, இது என்ன வழங்கணும், இப்படி ஒரு சட்டம் அன்றைக்கு இருந்ததுன்னு தான் வழங்கணும், அது இன்றைக்கு இருக்குதுன்னு வழங்கக்கூடாது, குரானில் இருக்கிறத வழங்க வேண்டிய விதத்தில் வழங்கணுமா இல்லையா, அன்றைக்கு இருந்தது உனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு,
இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, பருகக்கூடாது, இதுதான் உனக்குள்ள சட்டம். அப்போ இப்போ உள்ள நோம்பு அப்போ உள்ள நோம்பு வேறு தானே? அப்போ அந்த காலத்தில் உள்ளதை கொண்டாந்து எடுத்து காட்டி உனக்குன்னு ஒரு தூதரை கடைசி அனுப்பியாச்சு, பல சட்டங்களை மாற்றியாச்சு, மாற்றப்பட்டு உனக்கு என்ன சொன்னிச்சு அதைத்தானப்பா நீ செய்யணும். நீ ஏன் பழசுப்பட்டையெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க? அப்படின்னா யகுதி நசராவை போ, உனக்கு இது குரானு, பழசுப்பட்டை வேணும்னா என்ன செய்யணும்? யகுதியாக போயிடும், நசராவை போயிடும், அங்கே எல்லாம் அனுமதிக்கப்பட்டதெல்லாம் இருக்குது. இதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அதை விட்டுட்டு தான் நான் இஸ்லாத்துக்குள்ள நீ வரணும். இது விளங்க மாட்டேங்கிறாங்க. இது 19வது சூராவில் 26வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து நம்ம அல்லாஹ்வுக்கு நேர்ச்சை செய்கிறோம், நம்ம மார்க்கத்தில் நேர்ச்சை சொல்லித்தரப்பட்டிருக்கு. நேர்ச்சை எதை செய்யலாம்? இபாதத்துகளை நேர்ச்சை செய்யலாம், தான தர்மங்களை நேர்ச்சை செய்யலாம். இறைவா உனக்காக வேண்டி நான் 4.5 துழுவுறேன், நேர்ச்சை செய்யலாம். இறைவா ஒரு 3 நோன்பு வைக்கிறேன், நேர்ச்சை செய்யலாம். இறைவா நான் ஒரு 10 இலைக்கு சோறு கொடுக்குறேன், நேர்ச்சை செய்யலாம். ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன். இது மாதிரி ஒரு மக்களுக்கு பயன்படக்கூடிய காரியங்களை அல்லது அல்லாஹ்வுக்கு உள்ள வணக்கங்களை நம்ம வந்து நேர்ச்சையாக செய்யலாம். நேர்ச்சை 2 வகை தான், ஒன்று அல்லாஹ்வுக்குள்ள வணக்கமாக இருக்கணும், இல்லாட்டி மக்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய தான தர்மங்களாக இருக்கணும். இதை நேர்ச்சை செய்யலாம். ஆனால் ஆலய நேர்ச்சி செய்ய உண்டா? யாழ்ல என் பிள்ளைய உனக்காக நேர்ச்சி பண்ணுறேன், இது உண்டா? இது கிடையாது. பிள்ளைய நேர்ச்சி செய்கிறதுங்கிறது இல்லை, அது கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் என்ன இருந்திருக்குது? நம்ம காலம் பிள்ளைகள் எல்லாம் இருக்கணும், என்ன யாழ்ல ஒரு பிள்ளைய கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் உனக்காண்ட நேர்ச்சி பண்ணிடுறேன். நேர்ச்சி பண்ணுறேன்னு என்ன அர்த்தம்? பள்ளிவாசல் கொண்டு விட்டுருவாங்க, பள்ளிவாசல்லே கடந்துக்கிட்டு பள்ளிவாசலில் சேவை செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி வந்து என்ன செய்கிறது, வழிபாட்டு தலங்களுக்கு கூட்டி பெருக்கி சுத்தமாக்கிட்டு எதையும் எதிர்பாராமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி சம்பளம் இல்லாத வேலைக்காரர்களாக என்ன செய்வாங்க அவங்க, அதில் போய் இருக்க வேண்டியிருக்கு, கொடுக்குறவங்க சாப்பிட்டுக்கிட்டு என்ன செய்யணும்? இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு பிள்ளையை கொண்டே கொடுக்குறது. இது இப்போ உண்டா? நீங்கள் உங்களுக்கு 4 பிள்ளை இருக்குது, எல்லா ஒரு பிள்ளை 4 பிள்ளை எனக்கு தந்தீங்கன்னா ஒரு பிள்ளையை பள்ளியாசல் கொண்டு கொடுக்குறேன் சொல்ல முடியுமா? அப்படி மார்க்கத்தில் உண்டுமா? அல்லாஹ்வுக்கு பிள்ளையெல்லாம் நேர்ச்சி பண்ண முடியாது. முன்னாடி இருந்திருக்குன்னு நல்லா சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இது காலத்து இம்ராத் இம்ரான், இம்ரானுடைய மனைவி சொன்னார்கள். இம்ரானுடைய மனைவினா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார். இம்ரானுடைய மனைவினா யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் சொன்னார்கள், ரப்பி இன்னி நதர்துலக்க மாஃபிபத்தனை முஹர்ரரா, என் வயிற்றில் வளரக்கூடிய இந்த குழந்தையை உனக்காக நான் நேர்ச்சி செய்து விட்டேன், பத்த கப்பல் மின்னி, என்னிடமிருந்து ஏற்றுக்கொண்டு சொன்னாங்க. வயிற்றில் உள்ள குழந்தை மரியம், அதன் அடிப்படையில் மரியம் கொண்டு பள்ளியாசல் விட்டாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை நேர்ச்சி பண்ணிவிட்டு அது கொண்டு பள்ளியாசல் ஒன்று நினைச்சிட்டாங்க, ஜக்கரியா நபி பொறுப்பில் கொண்டு விட்டுட்டாங்க. அப்போ அப்படி நேர்ச்சி செய்தார்கள் குரானில் 3:35 இருக்கிறது. இதை ஆதாரமாக வச்சுக்கிட்டு பொம்பளைக்குள்ள பள்ளியாசலில் விட முடியுமா? இன்னைக்கு பள்ளியாசலில் கொண்டு வழிபாட்டுக்குன்னு சொல்லி நேர்ச்சி பண்ண முடியுமா? அந்த இருக்கு ஆதாரம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு பள்ளியாசலில் விட்டதுனால என் பிள்ளைய நீங்கள் பள்ளியாசலில் வச்சுக்கிறீங்கன்னு விட முடியுமா? அந்த காலத்தில் செய்ய முடியுமா? அது ஆம்பளை பிள்ளை தான் உன்னை விட முடியுமா? அப்போ அந்த காலத்தில் இருந்த விஷயங்களை மாற்றுவாங்க. ஒரு நபிக்கு உள்ள சட்டம் இன்னொரு நபிக்கு இல்லாமல் இருக்கும். எந்தெந்த நபிமார்களை அந்த உம்மத்தில் இருக்கிறீங்களோ அவங்கவுங்க அந்தந்த நபிமார்கள் சொல்ல கேட்க வேண்டும். அதில் வந்து எல்லாம் என்ன சொல்கிறான்டா, இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுறான், ஈசா நபி சொன்னதாக சொல்கிறான். இது 3வது அத்தியாயம் 50வது வசனத்தில், சத்திகன் லிமா பைன எதையும் என தௌராத், எனக்கு முன்னர் வந்த தௌராத்தை மெய்ப்பிக்க நான் வந்திருக்கிறேன். யார் சொல்கிறா? ஈசா நபி சொல்கிறாங்க. ஒளி உகில்லக்கும் பாலல்லதி ஹொர்ரிமாலைக்கும், உங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட சில விஷயங்களை ஹலாலாக்க வந்திருக்கிறேன். யார் சொல்கிறா? ஈசா நபி வந்து சொல்கிறாங்க, யூதர்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, உங்களுக்கு தௌராத்தை தான் மெய்ப்படுத்தினேன், ஆனாலும் தௌராத்தில் சில விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு ஹராமாக்கியிருக்கிறான், நான் வந்து அதை ஹலாலாக்குறதுக்கு வந்திருக்கிறேன். ரெண்டும் அல்லாஹ்வுடையது தான். தௌராத்தில் ஹராமாக்குனதும் அல்லாஹ் தான், ஈசா நபி ஹலாலாக்குறதும் அதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை. இப்படி தான் அல்லாஹ்வுடைய சட்டம் எப்படி இருக்கு? ஒரு காலத்தில் ஒரு மாதிரியாக இருந்து இன்னொரு காலத்தில் மாற்றப்படும், அவ்வளோ வேணாம். இந்த மனித குணம் நம்ம பல்கி பெருகி இருக்கிறமே, இதெல்லாம் எப்படி பெருகி இருக்க முடியும்? அல்லாஹ் ஒரு ஜோடியை படைச்சான், ஒரு ஆதம் ஒரு ஹவ்வா தான், அவங்களுக்கு பிறந்த ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை தான் இருந்தாங்க. இன்னும் ஒரு ஜோடி இருந்தால் தான் சம்பந்தம் பண்ண 7. ஒரு ஜோடி எல்லாம் படைச்சான்னு சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைய பூரா யார்? அண்ணன் தங்கச்சியாக தான் இருப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறந்த பிள்ளையெல்லாம் யாராக இருப்பாங்க? அண்ணன் தங்கச்சியாகவும் அக்கா தம்பியாக தான் இருப்பாங்களே தவிர, அவங்களுக்குள்ள ஒரு வாழ்க்கை துணை வேணும் என்று சொன்னால் அப்போ 2 ஆதம் படைக்கணும். இன்னொரு ஆதம் இன்னொரு ஹவ்வா இருந்தால் தான் இந்த பிள்ளையை அந்த பிள்ளைக்கும் அந்த பிள்ளை அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். அப்படி எல்லாம் படைச்சானா? அப்போ என்ன செஞ்சாங்கன்னா அண்ணன் தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது கணிப்பு செய்ய முடியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சைதாசியை சொன்னார்கள், நாங்கள் அதை எடுத்துக்கிறோம், அதே மாதிரி அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுப்போன்னு பண்ணுவோம். அப்போ அப்படி தானே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சு, அதுக்கு ஆதாரம் இல்லாட்டா கூட அப்படி தான் நடந்திருக்க முடியும். படைச்சது ஒரு ஜோடி தானே, ஒரு ஜோடி தான் படைத்திருந்தார்களே, ஆனால் எப்படி பல்கி பெருகி இருக்கு? அண்ணனும் தங்கச்சிக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கும், வேற வழியே இல்லை, வேற பெண்ணும் இல்லை, வேற ஆணும் இல்லை.
அவங்க மாத்திரம்தான் உலகத்தில் இருக்கிறாங்க என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு அன்றைக்கு அனுமதிக்கப்பட்டதுன்னு ஒரு ஆதாரத்தை காட்டிக்கொண்டு அதனால் நாங்களும் என்ன செய்வோம், எங்கள் பிள்ளைகளுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறோம் நீ சொல்லுவியா, சொன்னால் இதையும் சொல்லிக்க, ஆதம் அலைஹிஸ் ஸலாத்துக்கு சைதா செஞ்ச மாதிரி செய்கிறோம், அதுக்கு முன்னே அது அந்த காலத்து சட்டங்கிறீங்களா, அதான் இதுவும் அந்த காலத்து சட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிற, இதை வந்து விளங்காமல் என்ன செய்கிறாங்க இப்படி செய்கிறார்கள், இதை வந்து தவறுன்னு விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த மாதிரி சைதா செய்வதை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு சில ஹதீஸுகளை கொண்டு வந்து அவங்க என்ன செய்வாங்க, எடுத்து காட்டுவாங்க. ஒரு சில ஹதீஸ் என்ன, அதாவது ஒரு யகூதி, ஒரு யூதர், ஒரு யூதர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாரு. இன்னொரு சஹாபிட்ட நபிகள் நாயகத்தின் கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்தவுடனே கிட்ட நெருங்கி 9 அத்தாட்சிகளை கொடுத்தோம்னு அல்லாஹ் சொல்கிறான். அது என்னன்னு கேட்குறாரு அந்த யூதர். அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்கிறான், உலகத் ஆத்தையினா மூசா திஸ்ஸா ஆயாத்தின் பையினார், மூசா நபிக்கு தெளிவான 9 அத்தாட்சிகளை கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானே, அது என்ன அப்படின்னு ஒரு கேட்குறாரு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த 9 அத்தாட்சி என்னங்கிறது என்ன செய்கிறாங்கன்னா விளக்குறாங்க. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, அதே மாதிரி வந்து சிகர் சூனியம் பண்ணக்கூடாது, வட்டி சாப்பிடக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது, பெண்கள் மேலே அவதூறு சொல்லக்கூடாது, போர்க்களத்திலேருந்து பின்வாங்கி ஓடக்கூடாது, சனிக்கிழமை அன்னைக்கு வரம்பு மீறக்கூடாது, மீன் பிடிக்கக்கூடாது, நல்லா சொல்லியிருந்தான்ல. இப்படியாக ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்க, ஒரு பட்டியலை போட்டு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் தாண்டி அவர் என்ன செய்கிறாரு, அந்த யூதர் ஒத்துக்கிறார். ஒத்துட்டு என்ன செய்கிறாருன்னா உடனே ரசூலுல்லாஹ்வுடைய கை காலையெல்லாம் போட்டு முத்தம் போடுறாரு. ஹதீஸில் என்ன வருது, ரசூலுல்லாஹ்வுடைய கையை முத்தம் போட்டார்னா அது சைதா இல்லைன்றலாம், காலை போய் முத்தம் போட்டாங்கன்னா பத்தியலா, காலை முத்தமிட்டால் என்ன விளங்குகிறது, சஜிதா என்று விளங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அப்போ ரசூலில் கேட்பாங்க, ஏப்பா நான் தான் ரசூல்னு ஒத்துக்கிட்டீங்க, ஃபாலோ பண்ணி எனக்கு பின்னாடி வந்துட வேண்டியது தானே, கொன்று விடுவாங்க யகுதிகள்லாம் எங்களை கொண்டு விடுவாங்க, பயந்துக்கிட்டு தான் வராமல் இருக்கோம்லாம் சொன்னார்ன்ட்டு வருது. அது டாபிக் இல்லை, இது எடுத்துக்கிடுவாங்களா, இது எடுத்து என்ன செய்வாங்க, எனக்கு இவ்வளோ தெளிவான ஆதாரம் தடை அதெல்லாம் விட்டுருவாங்க. காலை முத்தமிட்டார்கள் பார்த்தீர்களா, அதைத்தான் நாங்களும் செய்கிறோம், காலை முத்தமிடுறோம் அப்படிம்பாங்க. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆதாரபூர்வமான செய்தியில், முதல்ல ஒரு செய்தி ஆதாரபூர்வமாக இருக்கணும்ல, குரானில் தெளிவான ஆதாரங்களை காட்டுறோம், முஆத் இப்னு ஜபலுக்கும் கைஸ் இப்னு சாதுக்கும் ரசூலுல்லாஹ் சொன்ன அறிவுரையை பார்க்குறோம், சஜதா செய்யக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. இது வந்து இந்த ஹதீஸும் அந்த மாதிரி தரத்தில் உள்ளதுன்னா தரத்தில் உள்ளது கிடையாது. ஏனென்றால் இதை அறிவிக்கக்கூடியது வந்து அப்துல்லாஹ் இப்னு சலமா என்பவர் வழியாக இது அறிவிக்கப்படுகிறது. இவர் வந்து பொய் சொல்லக்கூடியவர், சரி நம்பகமான அறிவிப்பாளர்களுக்கு மாற்றமாக சொல்லக்கூடியவர் முன்கரு என்று நசை இமாம் அவர்கள் வந்து இவரை பற்றி என்ன செய்கிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. அதே மாதிரி அபு ஹாத்தம் ராசிங்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த அப்துல்லாஹ் இப்னு சலமா என்பவரை பற்றி இவர் வந்து மறுக்கத்தக்க ஹதீஸ்களை அறிவிப்பார், ஏற்கத்தக்கதை லிமிட், அதாவது அலசி ஆராய்ந்து அறிவிக்கிறவர் இல்லை, கேட்டதெல்லாம் அறிவிச்சு விட்டுவார். அப்படி அறிவிக்கிறதுல கரெக்டான செய்தியும் வரும், மறுக்கிற செய்தியும் இருக்கும், கவனமாக தான் இருக்கணும் இவர் விஷயத்தில் அப்படின்னு சொன்ன அப்துல்லாஹ் இப்னு சலமா என்பவர் வழியாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. இதே மாதிரி ஒரு செய்தி வந்து இன்னொரு சம்பவத்தில் என்ன வருதுன்னா, உம்மு அபான் என்பவங்க அறிவிக்கிறாங்க, நாங்கள் அப்துல் கைஸ் கூட்டம் ரசூல்லாவை பார்க்கறதுக்கு வந்தோம், வாகனத்தை விட்டு இறங்கணுன்னா கை காலையெல்லாம் ரசூல்லாவுடைய கை காலெல்லாம் போய் முத்தமிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி வந்து அபுதாவுது, தப்ரானி, பைஹக்கி இன்னும் பல நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. இது அறிவிக்கிற உம்மு அபான்ங்கிற ஆள் யாருன்னு கேட்டால் யாருன்னு தெரியாது. உம்மு அபான் அறிவிக்கிறாருங்க, உம்மு அபான்டா யார், அவங்களுடைய நாணயம் என்ன, அவங்க எப்போ பிறந்தாங்க, அவங்க தாத்தா சொன்னதாக அறிவிக்கிறாங்க, அவங்க எப்படி வருது, உம்மு அபான்ங்கிற அம்மா அறிவிக்குது எங்கள் தாத்தா எங்களுக்கு சொன்னாங்கன்னு அறிவித்த ஒரு செய்தி இது. தாத்தா ரெண்டாவது இருக்கட்டும், இந்த உம்மு அபான்ங்கிட்டா யார், எந்த விதமான யாரையும் இவர் நல்லவர் என்றோ நம்பிக்கையாளர் என்றோ இவருடைய நாணயத்தை பற்றியோ திறமையை பற்றியோ யாருமே என்ன செய்யலை, ஒரு ஒரு சர்டிஃபிகேட் நற்சான்று கொடுக்கவே இல்லை. இவரை பொறுத்த வரைக்கும் யார் என்று அறியப்படாதவர், யார் என்று ரெக்கார்டு அன்ரிகார்டு ஆள், ஒன்றா ரெக்கார்டு இல்லாத ஒரு ஆள். அப்போ ரெக்கார்டு இல்லாத ஒரு அம்மா பேரில் அறிவிக்கிற செய்தியை வச்சுக்கிட்டு கை காலெலாம் முத்தமிடலாம் சைதா செய்யலாம்னு கொண்டு போக பார்க்குறார்கள். இதுக்கெல்லாம் எதிராக நம்ம சொன்ன வாதங்கள், படைச்சவனுக்கு தான் சைதா செய்யணும், அல்லாவுக்கு தான் சைதா செய்யணும், புருஷனுக்கு கூட கொண்டாடி செய்யக்கூடாது, தாய்க்கு செய்யக்கூடாது, தலைவர்களுக்கு செய்யக்கூடாது, அப்படியான தடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க, சஜிதா செய்வதை நியாயப்படுத்தி இன்றைக்கி சேகுமார்கள் சில தரிக்காக்கல்ல அதை கதம் போ பாத பூஜையே செய்கிறானோ என்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். அதுக்கு இஸ்லாத்தில் என்ன இல்லை, அனுமதி கிடையாது. இது தொடர்பாக சமாதி வழிபாட்டை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் எடுத்து வைக்கிற இன்னும் சில வாதங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.